குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டதை வாச்சாத்தி கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் விவேகானந்தன். விவேகானந்தன், தற்போதைய சூழல் குறித்து சொல்லுங்க. நாட்டையே உலுக்கிய இந்த வாச்சாத்தி கலவர சம்பவத்தினுடைய மேல்முறையீட்டு மனுவின் மீதான தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது. இது இந்த தீர்ப்பானது வாச்சாத்தி கிராம மக்களிடையே பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றிருக்கிறது. இதில் குறிப்பிடும்படியாக இந்த வழக்கு இந்த சம்பவம் 1992 ஜூன் மாதம் 20 நடைபெற்றது. இதன் மீதான வழக்கு விசாரணை முடிவு பெற்று தீர்ப்பு என்பது 2011 செப்டம்பர் 29 வெளியானது. தற்போது பார்த்தோம் என்றால் அந்த 215 பேர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு விசாரணை முடிந்து அந்த தீர்ப்பானது அதே தேதியில் 2011 செப்டம்பர் 21 முதல் கட்டம், அதாவது மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய அதே நாளில் இன்று சென்னை உயர்நீதிமன்றமும் செப்டம்பர் 29 இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு கீழ் நீதிமன்றத்தில் எவ்வாறு வழங்கப்பட்டதோ அதைவே உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி 215 பேர்களின மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. இதனை வாச்சாத்தி கிராமத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களும் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த மலைவாழ் மக்கள் சங்கத்தினரும் பட்டாசு எடுத்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். இந்த வழக்கு சம்பவம் நடந்து வழக்கு பதிவு பண்ணாமல் இருந்த நிலையில் இந்த வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அப்போதைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த சதாசிவம் குரல் கொடுத்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது, அதாவது இன்று வரை இந்த நீதிமன்றம், அதாவது தமிழ்நாடு போலீஸ் இந்த வழக்கை பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கை முன்னின்று மக்களுக்கு வழிகாட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி நடத்திய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில தலைவர் முன்னாள் எம்எல்ஏ டெல்லி பாபு நம்மோடு இருக்கிறார். அவர்களிடம் வணக்கம் சார். இது 30 கால ஒரு போராட்டம் இருந்து வருகிறது. கீழ் நீதிமன்றம் வழங்கிய அதே தீர்ப்பையே உறுதி செய்து உயர்நீதிமன்றமும் வழங்கியிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? 1992 ஜூன் மாதம் 20, 21, 22 தேதிகளில் நடைபெற்ற ஒரு கோர சம்பவம், வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவம். வனத்துறை சேர்ந்தவர்களும் காவல்துறை சேர்ந்தவர்களும் வருவாய்த்துறையும் 269 பேர் இந்த கிராமத்தை 3 முகாமிட்டு கிராமத்தையே சின்ன பின்னமாக்கி வீடுகளை அடித்து உடைத்து தோசம் செய்து 18 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்து குடிப்பதற்கு கூட தண்ணீரை இல்லாத அளவுக்கு மோசமாக செய்தார்கள். அதை எதிர்த்து கண்டித்து நீண்ட நெறி ஒரு போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் 19 காலமாக போராட்டம் நடத்தினோம். இறுதியாக 2011 இதே நாள் செப்டம்பர் மாதம் 29 தருமபுரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் என்ற ஒரு தீர்ப்பை பெற்றோம். சிபிஐயினுடைய வரலாற்றிலே அப்படி ஒரு தீர்ப்பு கிடையாது. சிபிஐ இந்த வழக்கு நடத்தியதுக்காக 1,00,000 அவர்களுக்கு கூட அறிவித்திருந்தார்கள். அப்படி குற்றம் இறந்து போனவர்களுக்கும் தண்டனை உண்டு என்று அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பை எதிர்த்து இன்றைக்கு மேல்முறையீடு செய்து ஒரு 12 காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நீதியரசர், இந்த வாச்சாத்தி கிராமத்தையும் வாச்சாத்தி மலைவாழ் மக்களையும் சந்தித்து அதன் பிறகு முழுமையான சில விவரங்களை சேகரித்து கள ஆய்வு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இதோ இருக்கக்கூடிய கலசப்பாடி மலை எவ்வாறு அந்த மக்கள் பழங்குடி மக்கள் வசிக்கிறார்கள் என்று, சாலை வசதி இல்லாமல், மின்சார வசதி இல்லாமல் இதெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு இப்போ மார்ச் மாதம் 4 இங்கே வந்து சென்றார். இதோ இன்றைக்கு முதல் எங்களுக்கு தீர்ப்பு இதே செப்டம்பர் மாதம் 29, 2011 பெறப்பட்டது. இரண்டாவது எங்களுக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு அப்படிதான் நான் கருதுகிறேன், இதே செப்டம்பர் மாதம் 29 இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக அன்றைக்கு விடுபட்டு இருக்கக்கூடிய ராமானுஜம் IPS அதிகாரி, அவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பதும், அன்றைக்கு இருந்த தசரதன் IAS மாவட்ட ஆட்சியர் அவரும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பதும், இன்னும் சில வனத்துறையை சேர்ந்த IPS அதிகாரிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 10,00,000 ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை, அவர்களுக்கோ அல்லது குடும்பத்தில் இன்னொருவருக்கோ வேலை, இப்பேற்பட்ட தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று மிக சிறப்புமிக்க தீர்ப்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பழங்குடி இனத்தைச் சேர்ந்த, மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த மக்கள் நாதியற்றவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பாதிக்கப்பட்ட செங்கோடி இயக்கம் மலைவாழ் மக்கள் சங்கம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை அரவணைத்து நாங்கள் ஏறக்குறைய 30 காலமாக தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வாச்சாத்தி கிராமே செங்கோடி இயக்கத்தினுடைய தத்து கிராமம் போல நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த தீர்ப்பை உடனடியாக விரைவாக அந்த மக்களுக்கு சேர வேண்டிய தீர்வோதையாக இருந்தாலும் சரி, இதர பல பணிகள் நிச்சயமாக விரைந்து செய்து முடிப்பார் என நம்புகிறோம். இது தமிழ்நாடு முழுவதற்குரிய பழங்குடி மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. பல ஆண்டு காலம் ஆனாலும் சரி, என்றைக்கும் நீதி பொய்த்து போவதில்லை,
அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே செங்கோடி இயக்கமும் மலைவாழ் மக்கள் சங்கம் அமைப்புகளும் நீண்ட போராட்டத்தை நடத்தி நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதை மீண்டும் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது. இந்த தீர்ப்பை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் வரவேற்கின்றோம். உண்மையிலே இந்த தமிழ்நாடு முழுதற்குடைய பழங்குடி மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.